வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் தாயகத்திலிருந்து வெளியாக கூடிய உதயன் பெலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்று 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2021 ஞாயிறு தினமாக இருக்கிறது. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்தி கொண்டு முதலில் நாங்கள் உதயன் பத்திரிகையின் பக்கம் உங்களுடைய பார்வையை செலுத்த இருக்கின்றோம். உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, மோடியின் அழைப்பை ஒத்திவைத்தது கூட்டமைப்பு உப்புச்சப்பில்லாத காரணங்களை தூதரகத்துக்கும் கூறியது என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இந்திய பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு புதுடெல்லிக்கு வருமாறு விடுக்கப்பட்ட அழைப்பினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒத்திவைத்துள்ளது. இது தொடர்பில் உப்புச்சப்பில்லாத காரணங்களை கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்துக்கு கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த பயணம் மீண்டும் எப்போது இடம்பெறும் என்பது தொடர்பில் தகவல்கள் வெளியாகவில்லை. இந்திய பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு விரும்புவதாக கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் பல தடவைகள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மோடியை சந்திப்பதற்கான அழைப்பு கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனுக்கு கடந்த புதன்கிழமை தெரியப்படுத்தப்பட்டது. நாளை 6ஆம் தேதி தொடக்கம் 9ஆம் தேதி வரையிலான புதுடில்லியிலே பல்வேறு சந்திப்புகளை மேற்கொள்ளும் வகையிலே இவ்வாறு ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதனை கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுடைய தலைவர்களான மாவை சேனாதிராசா, செல்வம் அடைக்கலநாதன், தசித்தாதன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் ஆகியோருக்கும் சம்பந்தன் இதனை தெரியப்படுத்தியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இந்திய பயணம் ஒத்திவைக்கப்பட்டதாக கூட்டமைப்பின் தலைவரால் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பிலே கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன், கடவுச்சீட்டு காலாவதியாக இருக்கின்ற காரணத்தினாலே செல்ல முடியாது என்றும், மாவை சேனாதிராசா அவரது மகனது திருமண நிகழ்வு காரணமாக இந்த பயணத்திலே கலந்து கொள்ள முடியாத நிலைமை காணப்படுவதாகவும், வரவு செலவு திட்டத்திலே வாக்கெடுப்பிலே அதாவது வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பிலே பங்கேற்க வேண்டும் என்பதால் இப்போதைய நிலையிலே புதுடெல்லிக்கு வர முடியாது என்றும் இந்திய தூதரகத்துக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. பிரிதொரு சந்தர்ப்பத்திலே சந்திப்பை ஒழுங்குபடுத்தி தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய பிரதமரை சந்திக்க அரச தரப்பின் பிரதிநிதிகளான பசுல் ராஜபக்ச சென்றிருந்தார். ஆனால் மோடி சந்திக்காமலே அவர் நாடு மீண்டும் திரும்பியிருக்கிறார். இந்த நேரத்திலே கூட்டமைப்புக்கு மோடியை சந்திக்க விடுக்கப்பட்ட அழைப்பை அந்த கட்சியினுடைய தலைவர் ஒத்திவைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை அரசை பொறுத்தவரையிலே அமெரிக்காவோ இந்தியாவோ தமிழர் தரப்புக்கு தீர்வுகளை வழங்கப் போவதிலே நாம் தான் தர வேண்டும், இதற்காக இந்தியாவுக்கு செல்வதில் பயனில்லை என்கின்ற விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது, பசுல் ராஜபக்ஷ அவர்கள் இந்திய பிரதமரை சந்திக்க முயற்சி செய்திருந்த பொழுதும் அது நடைபெறாமல் மீண்டும் நாடு திரும்பியிருக்கக்கூடிய நேரத்தில் இவ்வாறு கடவுச்சீட்டு காலாவதி ஆகிவிட்டது என்கின்ற காரணமும் மகனுடைய திருமணத்தை காரணம் காட்டியும் வரவு செலவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தை காட்டியும் இவ்வாறு தங்களுடைய செல்ல முடியாத காரணத்தை குறிப்பிடப்பட்டிருப்பதானது உப்புச்சப்பில்லாத காரணம் என்று உதயன் பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. ஏனைய செய்திகளிலே உரிம்பிராய் விபத்தில் ஒருவர் சாவு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. மானிப்பாய் கைதடி வீதியிலே உரிம்பிராய் சந்திக்கு அண்மையிலே நேற்றிரவு துவிச்சக்கர வண்டியில் சென்றவரை ஹயஸ் வாகனம் மோதியதிலே அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். உரிம்பிராய் அன்னங்கை பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய குணசிங்கம் அசுதன் வயது 45 என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாகன சாரதி இப்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மீண்டும் எரிவாயு விநியோகம் என்கின்ற தலைப்பிலே ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எரிவாயு விநியோகம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது, ஆனால் இப்பொழுது மீண்டும் விநியோகம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நிபந்தனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இன்று முதல் சமையல் எரிவாயு விநியோகிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளிலும் எரிவாயு அடுப்புகள் வடித்ததை தொடர்ந்து நேற்று முன்தினம் எரிவாயு விநியோகத்துக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செய்திகளிலே மீன்பிடிக்க சென்றவர் சடலமாக மீட்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. வவுனியா ஈரப்பெரியங்குளம் பகுதியிலே மீன்பிடிக்க சென்ற மதுரா நகர் பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய செல்வராசா வயது 61 என்பவரே இவ்வாறு மீன்பிடிக்க சென்ற நிலையிலே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இருவர் சென்றிருக்கிறார்கள் இவ்வாறு மீன்பிடிப்பதற்கு. அதிலே இப்பொழுது சடலமாக மீட்கப்பட்ட நபர் மற்றவரிடம் தெரிவித்திருக்கிறார், தன்னுடைய உடல் நலக்குறைவு காரணமாக வீட்டுக்கு திரும்புகிறேன் என்று. அவர் சென்றவர் வெறும் வழியிலே உயிரிழந்திருக்கக்கூடியதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனைய முன்பக செய்திகளிலே அமெரிக்காவோ இந்தியாவோ தமிழருக்கு தீர்வு வழங்காது, அரச தரப்பு வியாக்கியானம் என்று தினேஷ் குணவர்தன் அவர்களுடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. தேசிய இன பிரச்சினைக்கு புதிய அரசமை
இணைப்பினூடாக அரசியல் தீர்வை காண வேண்டும் என்பதே எமது அரசின் திட்டம். அதை விடுத்து அமெரிக்காவையோ அல்லது இந்தியாவையோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடுவதால் தீர்வு கிடைக்கப் போவதில்லை என்று சபை முதல்வரும் அமைச்சருமான இருக்கக்கூடிய தினேஷ் குணவர்தன தெரிவித்திருக்கக்கூடியதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களின் பிரச்சனைகள் மற்றும் அரசியல் தீர்வு விவகாரம் தொடர்பிலே பேச்சு நடத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு விரைவில் இந்தியா செல்ல உள்ளதென வழியாக இருக்கக்கூடிய செய்தி தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டிலே பிரஜைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பொருட்களுடைய விலைகள் அதிகரித்து செல்கிறது, மக்கள் வாழ முடியாத நிலையிலே இப்பொழுது நாடு மாறிக்கொண்டிருக்கிறது, கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்போர் அதிகளவிலே இப்பொழுது விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்திலே நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சி மீது தாக்குதல்கள் நடாத்துவதற்கு முற்பட்டிருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதனால் எதிர்கட்சிகள் அமர்வுகளை புறக்கணிக்கக்கூடிய செய்தியாக ஒரு செய்தி புகைப்படுத்துடன் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வரை நாடாளுமன்ற அமர்வுகளிலே கலந்து கொள்ள மாட்டார்கள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை எதிர்கட்சியினுடைய பிரதம கொறடாவான லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் மனுஷன் ஆணையக்கர் மீது அரச தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று தாக்குதலை நடாத்த முயற்சித்த சம்பவம் தொடர்பிலே கிரியல் இதனை தெரிவித்திருக்கிறார். மனுஷன் ஆணையக்கார வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது சபையில் கூடுதலான நேரத்தை நேற்று முன்தினம் கோரினார். அதன்போது அவரை ஆளும் கட்சி உறுப்பினர்கள் 15 பேர் வரையிலேயே தாக்க முற்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனால் தங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் வரை தாம் பாராளுமன்ற அமர்வுகளிலே கலந்து கொள்ளப் போவதில்லை என்கின்ற விடயங்களை எதிர்த்தரப்பு இப்பொழுது தெரிவித்திருக்கிறது. கொரோனா தொற்று தொடர்பான செய்தியிலே முதியவர் ஒருவர் கொரோனா காரணமாக உயிரிழந்திருக்கிறார். இது தென்மராட்சி பிரதேசத்திலே 80 வயது முதியவர் ஒருவர் இவ்வாறு கொரோனா காரணமாக உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி பதிவாகியிருக்கிறது. எரிபொருள் விலையை அதிகரிப்பதே ஒரே வழி, பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக எரிபொருள் விலையிலே திருத்தம் மேற்கொள்ளாவிடின் எரிபொருட்களுக்குரிய வரியை குறைக்குமாறு நிதியமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடைய தலைவர் சுமித் விஜயசிங்கே தான் இதனை தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் நாட்களிலே எரிபொருளின் விலையில் மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கின்றோம். நட்டமடைந்த நிலையில் தொடர்ந்து சேவையை முன்னெடுத்துச் செல்வது கடினமாக உள்ளதென்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாகவே முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். எங்களை அரசாங்கத்துக்கு ஒழுங்காக செய்ய தெரிஞ்ச ஒரே வேலை எல்லாத்துக்கும் கண்ணை மூடிக்கொண்டு விலை ஏற்றதுதான் பாருங்கொன்று அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். கடந்த ஆட்சி காலங்களிலே சில விலை சூத்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தது இந்த எரிபொருள் அதிகரிப்பை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது. அதே போல நிதியங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன, அந்த நிதியங்களில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை வைத்து கொண்டு எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போதைய அரசாங்கமானது ஒரு பிரச்சனை ஏற்பட்டவுடன் அந்த பொருளுக்கான விலையை அதிகரிப்பதே தீர்வாக கொண்டிருக்கிறது என்று முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மக்களை அச்சமூட்டும் எரிவாயு வெடிப்புகள், யாழ் மற்றும் முல்லைத்தீவுகளிலே 3 சம்பவங்கள் பதிவாகியிருக்கிறது. அந்த செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. சுழற்சி முறையிலே 1 மணி நேர மின்பட்டு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. நுரை சோலை அனல் மின் நிலையத்தின் செயற்பாடுகள் வளமைக்கு திரும்பும் வரையிலே நாட்டிலே சில பகுதிகளிலே 1 மணித்தியால மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படலாம் என மின்சார சபை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. கொல்லப்பட்ட இளைஞருக்காக வருந்துகிறோம் என்று கோடபாய ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானிலே ஒருவர் நபிகளை பற்றி இழிவாக பேசினார் என்கின்ற காரணத்தை காட்டி துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பாக பல தரப்பினரும் இப்பொழுது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்ற நேரத்திலே ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷவும் இது தொடர்பாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். பாகிஸ்தான் கைத்தொழிற்சாலை அதிலே பணிபுரிந்திருக்கக்கூடிய இலங்கை தொழிலாளியாக இருக்கக்கூடிய பிரியந்த என்று சொல்லக்கூடியவர் இவ்வாறு அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக மனிதாபிமான முறை அற்று இவர் கொலை செய்யப்பட்டது எண்ணி நான் வருந்துகிறேன் என்றும் இந்த மனிதாபிமான செயல் இளைஞர்களுக்கு மாத்திரமின்றி மனித நேயமுள்ள உலகிலே அனைவருக்கும் பேர் அதிர்ச்சியாக அமைந்திருப்பதாகவும் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே உதயன் பத்திரிகையின் முன்பகத்திலே எந்த நாட்டின் அழுத்தத்துக்கும் ராஜபக்ஷ அரசு அடிபணியாதாம் என்கின்ற தலைப்பிலே ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. இந்தியா இருக்கிறது எமக்கு தீர்வை தரும் என்று தமிழ் மக்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏமாற்றி வருகிறது. அதன் வெளிப்பாடாகத்தான் மீண்டும் புதுடெல்லிக்கு செல்ல கூட்டமைப்பின் தலைவர்கள் முயல்கின்றனர் என்று அரசு தரப்பு தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது.
இது இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக செய்தி. தொடர்ந்து உட்பக செய்திகளை பார்க்கலாம். பாகிஸ்தானில் உள்ள இலங்கையர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துக என்று எனும் ஒரு செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. இவையோடு நாங்கள் ஏனைய பத்திரிகை செய்திகளையும் நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது மனுஷன் ஆணையக்கார எம்பி மீது ஆளும் கட்சியினர் தாக்குதல் முயற்சி என்று தலைப்பிடப்பட்டு வலம்புரி பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தி தரப்பட்டிருக்கிறது. சபையிலிருந்து எதிர்கட்சி வெளிநடப்பு, சண்டியர்களிடமிருந்து பாதுகாக்குமாறு கோரிக்கை என்று அங்கே உப தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷன் ஆணையக்கார நேற்று சபையிலே ஆளுங்கட்சியினர் அவர் மீது தாக்குதல்களை மேற்கொள்ள முயற்சித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து சண்டியர்களிடமிருந்து தம்மை பாதுகாக்குமாறும் தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வரை பாராளுமன்ற அமர்வுகளிலே கலந்து கொள்ளப் போவதில்லை எனவும் எதிர்கட்சியினர் தெரிவித்து வெளிநடப்பு செய்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பக்க செய்திகளிலே கொரோனா தொடர்பான உயிரிழப்புகள் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 21 பேர் நேற்று முன்தினம் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சாவக செய்தியிலும் கொரோனா காரணமாக ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. 82 வயதான முதியவர் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். சர்வதேச ரீதியிலே ஆபத்தானதாக ஒமிக்ரான் திரிவு காணப்படுகிறது. உலக சுகாதார ஸ்தாபனம் இந்த எச்சரிக்கையை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறது. வீரியமிக்க ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் திரிவு சர்வதேச ரீதியாக ஆபத்தான வைரஸ் திரிவாக காணப்படும் என உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்திருக்கிறது. கடந்த 26 தேதி தென்னாப்பிரிக்காவிலே முதலாவது ஒமிக்ரான் வைரஸ் திரிவு அடையாளம் காணப்பட்டிருந்தது. இதுவரை சுமார் 40 நாடுகளிலே இந்த திரிவு அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இலங்கை உட்பட இலங்கையிலும் ஒருவர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக நேற்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம். 3 நிபந்தனைகளுடன் எரிவாயுவை சந்தைக்கு விநியோகிக்க தீர்மானம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. 3 அடிப்படை நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இன்று முதல் உள்நாட்டு எரிவாயுகளை மீண்டும் சந்தைக்கு வெளியிட பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை அனுமதி வழங்கியிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விபரீத முடிவெடுத்த பயோதிபர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. கைதடியிலே இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. நித்திரை குறைவு காரணமாக இவர் விபரீத முடிவை எடுத்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாழில் தடைப்பட்ட அபிவிருத்திகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். யாழில் முன்னாள் அமைச்சர் சம்பிக்க தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்திலே தடைப்பட்டிருக்கக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களை அரசாங்கம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் பட்டாளி சம்பிக்கர் அணவக்க தெரிவித்திருக்கிறார். நேற்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சம்பிக்கர் அணவக்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயங்களை தெரிவித்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உரும்பிராயில் விபத்து, குடும்பஸ்தர் உயிரிழப்பு, அமைதியின்மை ஏற்பட்டதை அடுத்து போலீசார் துப்பாக்கிச்சூடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியிலே நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றிருக்கக்கூடிய விபத்திலே குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக நாங்கள் ஏற்கனவே உதயன் பத்திரிகையிலே நாங்கள் அந்த செய்தியை பார்த்திருந்தோம். ஆனால் அங்கே பின்னர் அமைதியின்மை ஏற்பட்டதை அடுத்து துப்பாக்கிச்சூடு பிரயோகிக்கப்பட்டு அங்கே மக்கள் அந்த இடத்திலிருந்து விரட்டப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவிலே அடுத்தடுத்து வெடித்த கேஸ் அடுப்புகள் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாடளாவிய ரீதியிலே இப்பொழுது இது ஒரு சாதாரண விடயம் போல அனைத்து வீடுகளிலும் இவ்வாறான சம்பவங்கள் அனைத்து வீடுகளிலும் என்று குறிப்பிடுவதற்கு பதிலாக அனைத்து மாவட்டங்களிலும் இந்த வெடிப்பு சம்பவம் பதிவாகி இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த வாரம் இந்தியா சொல்கிறது கூட்டமைப்பு மோடியை சந்திக்கவும் ஏற்பாடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தூதுக்குழு ஒன்று அடுத்த வாரம் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ளக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்திய உயர்ஸ்தானிகம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனுடன் கடந்த தினம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது உள்ளக சுய நிர்ணய உரிமையை மறுத்தால் வழியாக சுய நிர்ணயம் கோரும் அதிகாரம் எமக்கு உண்டு என்று பாராளுமன்றத்திலே சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக உள்ளகத்திலே இவ்வாறான தீர்வுகள் மக்களுக்கு வழங்கப்படாத இடத்திலே வெளிய தீர்வுகளைத்தான் கோர வேண்டியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கக்கூடியதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அமெரிக்காவோ இந்தியாவோ தமிழர்களுக்கு தீர்வை கொடுக்கப் போவதில்லை என்கின்ற விடயத்தை தினேஷ் குணவர்தன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தியை நாங்கள் உதயன் பத்திரிகையிலே பார்த்திருக்கின்றோம். எமது சுய நிர்ணய உரிமை இலங்கைக்கு தொடர்ச்சியாக இலங்கையிலே புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. எமது உரிமை நிராகரிக்கப்பட்டால் சர்வதேச சட்டத்துக்கு அமைய வெளியக சுய நிர்ணய உரிமையை கோரும் அதிகாரம் எமக்கு உள்ளது. எனவே மக்கள் தொடர்ச்சியாக நிராகரிக்கப்பட்டால்
நாம் வெளியாக சுய நிர்ணய உரிமையை கோர நேரிடும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய மாவட்ட எம்பியும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளருமான ஜனாதிபதி சட்டத்திரணி சுயமே சுமந்திரன் தெரிவித்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பக்க செய்திகளிலே ஜனாதிபதி வீட்டிலும் எரிவாயு கசிவு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷ அவர்களுடைய இல்லத்திலும் எரிவாயு கசிவு ஏற்பட்டிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முஜீப் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். 21 கொரோனா மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன. அது தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாட்டிலே நேற்று முன்தினம் குறிப்பாக வெள்ளிக்கிழமை கொரோனா தொடர்பாக 21 பேர் உயிரிழந்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆளும் எதிர்கட்சியினர் நாடாளுமன்றத்திலே பெரும் அமளி, சபாநாயகரை தாக்க முற்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பின் பிரதம கொறடாவான அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ சண்டியர் போல சபையில் செயற்படுவதாக, எதிர்கட்சியினரும் எதிர்கட்சியினர் சபாநாயகரை தாக்க முயன்றதாக அரசு தரப்பினரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி தர்க்கத்திலே ஈடுபட்டதால் சபையிலே பெரும் அமளி துமளி ஏற்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி வேட்பாளர் சம்பிக்கு என்று கேள்விக்குறியோடு ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழிலே நேற்று புதிர் போட்டார், நான் இனவாதி அல்ல எனவும் அவர் தெரிவித்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலே நான் களம் இறங்குவேனா இல்லையா என்பது தொட தெரியாது. களம் இறங்கினாலும் இறங்காவிட்டாலும் நான் இனவாதி அல்ல. நான் சரித்திரபூர்வமான இனவாதத்தையும் தீவிரவாதத்தையும் எதிர்ப்பவன் என்கின்ற ரீதியிலே அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். கேஸ் விநியோகத்துக்கு நிபந்தனையுடன் அனுமதி என்கின்ற செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. உரிமிராய் மானிப்பாய் வீதியிலே வேன் மோதி நேற்றிட ஒருவர் பலியாக இருக்கிறார். உரிமிராய் மானிப்பாய் வீதியிலே நேற்று இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு விபத்திலே ஒருவர் 45 வயதைச் சேர்ந்தவுடைய ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அது தொடர்பான புகைப்படம் இணைக்கப்பட்டு தினக்குரல் பத்திரிகையிலும் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. தினமும் ஒரு மணி நேரம் மின்பட் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. நுரைச்சோலை அனல் மின்நிலையம் முழுவதுமாக செயற்பாட்டுக்கு வரும் பிறகிலே நாட்டிலே சில பகுதிகளிலே ஒரு மணித்தியால மின்வெட்டு ஏற்படலாம் என மின்சார சபை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழர் தேசத்தை அங்கீகரிக்காதவரை முழு நாட்டுக்குமே அழிவுதான் பாராளுமன்றத்திலே கஜேந்திரகுமார் தெரிவித்திருக்கிறார். இலங்கை ஒரு பல் தேசங்கள் கொண்ட நாடு என்பதை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், தமிழ் மக்கள் ஒரு தேசம் என்பதை அங்கீகரிக்காத வரைக்கும், அல்லது தமிழ் மக்கள் வாழக்கூடிய பகுதி ஒரு தேசம் என்பதை அங்கீகரிக்காத வரைக்கும் நீங்கள் எங்களை மட்டுமல்லாது உங்களை சேர்ந்தே அழிக்கப் போகிறீர்கள். நாட்டின் ஸ்திரத்தன்மை குறைவடைந்து பின்னடைய போவது சிங்கள தலைவர்களாலேயே அன்றி தமிழ் மக்களால் அல்ல என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவரும் யாழ் மாவட்ட எம்பியுமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சி எம்பியை தாக்க அரசு தரப்பு முயற்சி, சபையிலிருந்து வெளியேறி ஆர்ப்பாட்டம் என்கின்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. மனுஷன் ஆணையக்கார் அவர்கள் மீது தாக்குதல் நடாத முற்பட்டதாக குறிப்பிடப்பட்டு தங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தும் வரை தாங்கள் இந்த சபை அமர்வுகளிலே பங்கு பெற்ற போவதில்லை என எதிர்த்தரப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். கடலில் மூழ்கி இரு சிறுவர்கள் பலி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. திருவோணமலை நிலாவளி கடலிலே நீராடச் சென்ற இரண்டு சிறுவர்கள் நீரில் மூழ்கி நேற்று உயிரிழந்திருக்கிறார்கள். இது வாழைத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய 13 மற்றும் 14 வயதுடைய இரண்டு சிறுவர்களை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேற்று முற்பகல் உறவினர்களுடன் கடலில் நீராட சென்றவர்கள் இந்த நீராட சென்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த அனர்த்தம் பதிவாகி இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பவனதீவு போலீசார் கொலை, புலிகள் மீது பழி போட்டது யார், வெளிப்படுத்த கோருகிறது ஜேவிபி என்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. பவுனதீவிலே போலீசார் இருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை விடுதலை புலிகளின் பக்கம் திருப்ப ஆலோசனை வழங்கியது யார் என்பதை வெளிக்கொணர வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணி வலியுறுத்தியிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் அச்சம்பவத்தை பொறுப்பேற்க அழுத்தம் கொடுத்தவர்கள் யார் என்ற தகவல்களையும் வெளியிட வேண்டும் என அக்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்தார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொடூர கொலையாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை ஜனாதிபதியிடம் பாகிஸ்தான் பிரதமர் உறுதியளித்திருக்கிறார். பாகிஸ்தானிலே கை தொழிற்சாலையிலே தொழில் புரிந்து கொண்டிருந்த இலங்கை தொழிலாளரான பிரியந்த குமார என்பவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதற்கு காரணமான அனைத்து குற்றவாளிகளுக்கும் எதிராக சட்டத்தை நிலைநாட்டுவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் உறுதியளித்துள்ளார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்பரப்பிலிருந்து வெளியேறியது சீன உரக்கப்பல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தால் நிராகரிக்கப்பட்ட சீன உரக்கப்பல் இலங்கை கடற்பரப்பிலிருந்து வெளியேறியது. அரசாங்கத்தால் நிராகரிக்கப்பட்ட இந்த கப்பல்
குறிப்பாக நீதி கோரி நடுவர் மன்றத்தை நாடப்போவதாகவும் கூறியிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இன்றைய தினகுரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாகவும் முக்கியமான செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை யாழிலே நேற்று ஆரம்பித்த சம்பிக்கை என்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. பொது வேட்பாளராக அவரை களமிறக்க எதிரணிகள் வியூகம் என்று அங்கே உபதலைப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கு பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சம்பிக்கை ரணவுக்கு அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார பணிகளை நேற்று யாழ்ப்பாணத்திலே ஆரம்பித்து வைத்துள்ளார் என அறிய முடிவதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தடைப்பட்டுள்ள அபிவிருத்திகளை குடாநாட்டிலே தொடர வேண்டும், அரசு இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று யாழ் வந்திருக்கக்கூடிய சம்பிக்கை ரணவுக்கு அவர்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். யாழ் மாவட்டத்திலே தடைப்பட்டிருக்கக்கூடிய அபிவிருத்தி திட்டங்களை அரசாங்கம் தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் பட்டாளி சம்பிக்கை ரணவுக்கு தெரிவித்தார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. இலங்கையிலே அரசியல் தீர்வுக்கு அமெரிக்கா அழுத்தம் மிக அவசியம். இராஜாங்க செயலரிடம் அந்த நாட்டு வெளிவிவகார குழுவினுடைய பிரதிநிதிகள் வலியுறுத்தி இருப்பதாக புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே அரசியல் தீர்வுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு வலியுறுத்தி அமெரிக்க வெளிவிவகார குழுவினுடைய பிரதிநிதிகள் குறிப்பாக 3 பேர் இணைந்து அந்த அமெரிக்க இராஜாங்க செயலருக்கு தெரியப்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டு அந்த செய்தி தொடர்கிறது. மீண்டும் முடக்கம் ஆராய்கிறது அரசு என்கின்ற செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. பண்டிகை காலங்களிலே மக்கள் பொறுப்பேற்ற வகையிலே நடந்து கொள்ளலாம், இதனால் இந்த மாத நடுப்பகுதியிலிருந்து 2 வாரங்களை முடக்கமாக அறிவிக்கலாமா என்கின்ற விடயங்களை அரசு ஆராய்ந்து வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே முன்கூட்டி பாடசாலைகள் நிறுத்துவது தொடர்பான விடயங்களும் நேற்றைய பத்திரிகைகளிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையிலே இந்த டிசம்பர் இறுதி பகுதியில் விடக்கூடிய அந்த விடுமுறை ஜனவரி ஆரம்ப பகுதியிலேயே பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இந்த நேரத்திலே நாட்டை முடக்கலாமா என்கிற விடயங்களையும் அரசு ஆராய்ந்து வருகிறது. அமெரிக்கா இந்தியாவுக்கு செல்வதால் தீர்வு வருமா? கூட்டமைப்பிடம் அரசு கேள்வி கணையை விடுத்திருக்கிறது. அது தொடர்பான செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். கூட்டமைப்பை டெல்லிக்கு அழைக்கிறது மோடி அரசு என்கின்ற செய்திகளும் இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். பாகிஸ்தானிலே இளைஞர் படுகொலை, பாராளுமன்றத்திலே வன்மையான கண்டனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தியும் இன்றைய பத்திரிகையிலே முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. இந்த செய்திகளோடு நாங்கள் விடைபெறப் போகின்றோம். 4ஆம் முதியன் வெளம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து அங்கிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்கி வருகின்றோம். அந்த ரீதியிலே இன்றும் தொகுத்து வழங்கி விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் என்னோட கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.